அதிர்ஷ்டத்தினை எழுதரும் அட்சய திருதியை நாளன்று வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸில் புதிய டிசைன் தங்க நகைகளோடு விசேட விலைக்கழிவும் வழங்கப்படும். வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் ஆறு வாகனங்களை வச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு செய்தியில வந்திருக்கு. அதையும் சொல்லட்டா வருது, அது இன்னொரு கூட்டத்திலே சொல்லலாம். அதை சொல்ல வேண்டிக்கிட்டா இன்னொரு 5-10 நிமிடங்கள் தேவைப்படும். ஆனால் இறுதியாக இந்த போராட்டங்களிலே நாங்கள் ஏன் தமிழ் மக்கள் கலந்து கொள்ளவில்லை, போராட்டங்களிலே வடக்கு கிழக்கிலே போராட்டங்கள் இயல்பாக நடக்கவில்லை என்று பலர் என்று கேட்கிறார்கள். தென்னிலங்கையிலே மக்கள் வீதியிலே இறங்கி ஒரு சந்தியில் நின்று ஒரு பதாகையை பிடித்திருக்கிறார்கள். ஒரு அச்சுறுத்தலும் இல்லை, ஒருவரும் கவனத்தில் எடுக்க மாட்டார்கள், வேற எதுவும் செய்யலாம். எனக்கே ஒரு போலீசாளர் வந்து ஒரு தடை உத்தரவு, எனக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது வீதியிலே ஒரு பகுதி அளவே கூட மறைத்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஐயா அவர்கள் வந்து அதை ஒரு சற்று மாற்றி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு சில போராட்டங்களுக்கு புத்திசாலித்தனமாக கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த 2 வாரங்களுக்குள்ளே. ஆனால் ஏன் எங்களுடைய மக்கள் இந்த போராட்டங்களை கலந்து கொள்ளலன்னு சொன்னால், அன்பேலே காந்தி பூங்காலை நடந்தது ஒரு நல்ல ஒரு உதாரணம். அன்று காந்தி பூங்காலை நடந்தது ஒரு நல்ல ஒரு உதாரணம். எங்களுடைய மக்கள், அதுவும் ஒரு ஊடகவியலாளர் கொல்லப்பட்டு கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு ஊடகவியலாளருடைய நினைவேந்தலே ஒரு ஊடகவியலாளர் மன்னிக்கவனும் ஒரு சிஐடி அதிகாரி ஊடகவியலாளருடன் இணைந்து ஒளித்து நின்று வீடியோ எடுத்தார். இன்னொரு போலீஸ் ஊடக பிரிவை சேர்ந்தவர் இன்னொரு உரத்தில் இருந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்திலே நான் அவர்கள் இதுவரைக்கும் நான் சொன்ன விடயம் என்னென்றால், அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக எனக்கும் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் எனக்கும் அவங்களை யாருண்டே தெரியாது, பிறகு தெரியும், அந்த நேரத்தில் தெரியாது. நாங்கள் இந்த சிஸ்டம், அதாவது இந்த முறைக்கு எதிரானவர்கள். எங்களுடைய மக்களை அச்சுறுத்தும் வகையாக நீங்கள் வந்து வீடியோ எடுத்தால் எவ்வாறு எங்களுடைய மக்கள் வந்து போராடலாம்? எத்தனை பேர், எத்தனை இளைஞர்களுடைய தாய்கள் வந்து இன்றும் என்னுடைய தொடர்பு இருக்கிறார்கள். ஏனென்று பார்த்தால், தாங்கள் சில சில போராட்டங்களை கலந்து கொண்டவருடைய புகைப்படங்களை வைத்துக் கொண்டிருந்து போலீஸ் விசாரணை என்று சொல்லி மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து, நீங்கள் இந்த போராட்டத்தில் ஏன் கலந்து கொண்ட நீங்கள் இல்லை, நான் கலந்து கொண்டிருந்த ஆதாரம் இருக்கு. சரி, அப்பே மடங்காமல் விட்டால் அடுத்தது சிஐடி, ஏன் கலந்து கொள்ள நீங்க, வீடியோ ஆதாரம் இருக்கு. அப்பே மடங்காம விட்டால் அடுத்தது கொழும்பு டிஐடி அச்சுறுத்தல். இந்த வீடியோவில் அனைத்தையும் எடுத்து எடுக்கிறவர்கள் அவர்கள் மாத சம்பளத்துக்கோ அவங்களுடைய தொழில் என்ற ரீதியில் அவங்களை அந்த வீடியோ எடுக்கலாம். ஆனால் அந்த வீடியோ பதிவுகளை வைத்துக் கொண்டு அரசாங்கம் என்னென்ன விடயங்களை செய்வதென்று பார்த்தால், ஒரு சகோதரருடைய 2011 அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் எடுத்த ஆவணங்களும் வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ற சொன்ன செய்தி என்னன்னு போராட்டங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான், இன்டெலிஜென்ஸ் இன்டிமிடேஷன், எங்களை அச்சுறுத்துறார்கள். இந்த அச்சுறுத்தலை நீங்கள் நிறுத்த வேண்டுமன்றதுக்காகத்தான் அந்த இடத்திலே நான் அந்த ஊடகவியலாளராக இருந்த ஊடகவியலாளர் போன்ற இருந்தவர்களுக்கு நான் அந்த செய்தியை சொல்லியிருந்தேன். தவிர அவரிடம் தனிப்பட்ட கோபம் எதுவும் எனக்கு இல்லை. இது அரசாங்கத்துக்கு ஒரு செய்தி. சிங்கள மக்களை சொல்றார்கள், கொழும்புல நீங்கள் வீடியோ எடுக்கவில்லை, ஏன் மட்டக்களப்பில் எடுக்கிறீங்க சிங்கள மக்கள் கேட்கிறார்கள். அப்ப இனி வரும் காலங்களில், இன்று நான் பார்த்தேன், வந்து நேரத்தை சுத்தி சுத்தி பார்த்தேன், ஒருவரையும் இன்னும் காணவில்லை. எங்கே முடிச்சிருக்கிறாங்களோ தெரியாது, எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தேன், ஒருவரையும் காணவில்லை. நல்ல விஷயம் என்றால், இந்த நிகழ்வுகளுக்கு இன்னும் இந்த சிஐடி இந்த போலீசுடைய கெடுபடிகள் இல்லாமட்டால் இன்னும் கூட மக்கள் திரண்டு வருவார்கள். ஏன், அந்த பாலத்துக்கு மேலே இருக்கும் மக்களும் கூட நாளைய தினம் இதுக்குள்ளே வந்து தேங்காய் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த வகையிலே தான் எங்களுடைய மக்கள் இந்த போராட்டங்களை இயல்பாக கலந்து கொள்ளாத மாதிரியாக தெரியும். ஆனால் எங்களுடைய மக்களுக்கும் கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் வீட்டை போகிறோம் என்றதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கோஹோம் கோட்டா, கோஹோம் ராஜபக்ச, கோஜேல் ராஜபக்ச, ஒரு ராஜபக்சம் எங்களுக்கும் வேண்டாம். அதுக்காக எங்களுடைய கட்சி தொடர்ந்து செயல்படும். இன்று காலையிலே ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய மே தின செய்தியை சொல்லியிருந்தார். கடந்த காலத்திலே நடந்ததை பற்றி எல்லாம் நாங்கள் அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்களுக்கு கடந்த காலத்திலே நடக்கிறதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்காமல், நாங்கள் விட்ட தவறுகள் ஏன் நடந்ததென்றை பார்க்காமல், இனி என்ன செய்யலாம் என்றதை நாங்கள் பார்ப்போம், வாங்கள் அனைவரும் பேசுங்கள்னு சொல்லியிருக்கிறார். அவர் கடந்த காலத்தில் நடந்ததை பார்ப்போம். அவர் சொல்றது பொருளாதார ரீதியாக தான் எடுத்த தவறான தீர்மானங்கள். நாங்கள் சொல்றது 2009 நடந்ததை நாங்கள் மறக்கவில்லை, 2009 முதல் நடந்ததை நாங்கள் மறக்கவில்லை, 2009 பிறகு மக்களுக்கு எதாவது நடந்த அநீதியை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் இப்ப அவர் என்ன செய்ய வரும் என்றால், மிக சிம்பிள், நானே அந்த கடிதத்தை எழுதி கொடுக்கலாம். டியர் ஸ்பீக்கர், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன். இதுக்கு அன்புடன் கோட்டாபய ராஜபக்சே என்று கையெழுத்து வச்சு கொடுக்கிறது மட்டும்தான் அவர் இன்று செய்யலாம். அதை அவர் செய்யும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். இலங்கையிலே அனைத்து பிரதேசங்களிலே நடக்கும் போராட்டங்கள் தொடரும். அந்த போராட்டங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய வடக்கு கிழக்கு வாழும் மக்களும் உதவியாக இருப்பார் என்ற செய்தியையும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல, விமல் வீரவன்சரை நாங்கள் பிரதமராக ஏற்றுக்கொள்ளலாமா, இல்ல
உதய கம்மம் பிள்ளை சொல்லி, அதாவது தமிழ் இலங்கையிலே கொடியையே மாத்தி சிங்கள கொடியாக மாத்தின உதய கம்மம் பிள்ளை பிரதமராக வந்தால் நாங்கள் பின்னால் போகலாமா? நாங்கள் போக முடியாது. அடுத்ததாக பிரதமராக வர விரும்பியவர்கள் தமிழ் மக்களை சந்திக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை சந்திக்க வேண்டும், சந்தித்து சொல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழனுடைய பிரச்சனை நாங்கள் இவ்வாறு தான் கையாள போறோம். நாங்கள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நாங்கள் உன்னதியாக செய்வோம். காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்கான விசாரணையை நாங்கள் ஆரம்பிப்போம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் உங்களுக்கு சொந்தமான காணிகள் 10,000 ஏக்கரை கொள்ளையடித்து ஹம்பாந்தூர் ரத்தபுரியிலிருந்து வந்த மக்களுக்கு கொடுத்ததை நாங்கள் மீண்டும் தமிழ் மக்களுக்கு தருவோம். எங்களுடைய பண்ணையாளருடைய மேச்சத்தர நிலங்களை நாங்கள் மீண்டும் தருவோம். இதுக்கு மேலே நாங்கள் தொல்பொருள் என்ற பெயரிலே வந்து எங்களுடைய ஆலயங்களை நாங்கள், அதாவது சைவ மத வழிபாடு செய்த ஆலயங்களை நாங்கள் இனி ஆக்கிரமிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். நீண்ட ஆழமாக தீர்க்கப்படாமல் இருக்கிற எங்களுடைய அரசியல் தீர்வுக்கான தீர்வு தருவோம் என்று சொல்ல வேண்டும். இல்லாட்டி அவர்கள் நிலப்பாடே அதை சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் விட்டால் நாங்கள் பார்த்திருந்த நாங்கள் அரசாங்கத்துடன் பேச மாட்டோம், ராஜபக்சேடையும் பேச மாட்டோம் என்று சொல்லி வடமாகாணத்திலே ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அவருடைய சிஷ்யன் செல்வராசா கஜேந்திர அவர்களும். அரசாங்கத்துடனே கலைக்க மாட்டோம் என்று சொன்னவர் எதிர்கட்சி காரியாலயத்திலே இருந்து முதலாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை சைன் பண்ணி வந்திருக்கிறார்கள். அடுத்த ஏரண்டே தெரியாது. அப்ப நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் அப்படி பொறுப்பில்லாமல் நாங்கள் இருக்க முடியாது. நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நீண்ட காலமாக இருக்கும் அரசியல் தீர்வை அரசியல் ரீதியாக எங்களுடைய உரிமையை பெறுவதற்காக நாங்கள் செயல்படுவோம். பலர் சொல்லலாம் 70 வருஷமாயிட்டு இதைதானே திருப்பி கனகாலமாக நீங்கள் சொல்றீங்க. உண்மைதான், இன்று அரசியல் தேவையானவர்கள் நாங்கள் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களுக்கு தான் அரசியல் தீர்வு தேவை. இன்று சிங்கள மக்களுக்கு அரசியல் தீர்வு தேவையில்லை, கொடுக்காமல் இருந்தால் நல்ல, நாங்கள் தான் பேச வேணும். எங்களுக்கு தான் அந்த தேவை இருக்கு, எங்களுக்கு தான் அரசியல் உரிமை தேவை அவங்களுக்கு இருக்கு. இப்போ நாங்கள் நிச்சயமாக அவருடன் பேச வேண்டும். அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக தமிழ் மக்களுக்காக தொடர்ந்தும் நாங்கள் எவ்வாறு கடந்த காலத்திலே குரல் கொடுத்தோமோ அவ்வாறு நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே குரல் கொடுப்போம். அதே போல இந்த போராட்டங்களை பற்றி இதோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நான் நீண்ட நேரம் நான் வளமையாக பேசுறதில்லை, ஆனால் இந்த கட்சிக்கு வந்த அப்புறம் நானும் கூட நேரம் பேச பழகிவிட்டேன். முந்தைய ஒரு 5 நிமிடம் தான் கூடுதலாக நான் பேசுறது. இந்த போராட்டங்கள் என்றது